தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது. ஆலங்குளம் கிராமத்தில் அதிமுகவினர் ஊரடங்கு தடை உத்தரவை மீறி ஒலிபெருக்கிகள் மேடை அமைத்து தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என அமைச்சர் ஆர் பி உதயகுமார் 100 ரூபாய் வழங்கி சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் காவல்துறை உதவியுடன் அத்துமீறி சட்டத்திற்கும் புறம்பாக தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பொதுமக்களுக்கு பணம் பட்டுவாடா செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செயலுக்கு காவல்துறையும் உடந்தையாக செயல்பட்டது பொதுமக்கள் மத்தியில் பெரும் சலசலப்பை உண்டாக்கியது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklandnews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.